கண்ணீர் அழுத்த வாரம் கிளக்கோமா வாரம் வேர்ல்டு கிளக்கோமா வீக் 2017 முன்னிட்டு நாமக்கல் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்புச் சங்கத்தின் சார்பாக ஒரு மாபெரும் இருளில் ஒரு பேரணி என்ற வினோதமான வித்தியாசமான ஒரு முயற்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கண்ணீர் அழுத்த நோய் பற்றி செவிலியர் மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் கண்களை கட்டிக்கொண்டு பார்வை இழப்பு ஏற்பட்டால் எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தங்களுடைய கண்களை கட்டிக்கொண்டு நாமக்கல் நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக நடந்து வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். இந்த பேரணியின் முக்கிய நோக்கமே 40 வயதுக்கு ஏற்பட்டவர்கள் கண்ணீர் அழுத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், மேலும் குடும்பத்தில் யாராவது கிளக்கோமா என்ற கண்ணீர் அழுத்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் கண்டிப்பாக கண்ணீர் அழுத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மேலும் கண்ணில் அடிபட்டவர்கள், சர்க்கரை நோய் உள்ளவர்கள், இரத்த கொதிப்பு உள்ளவர்கள், இருதய நோய் உள்ளவர்கள், மேலும் ஒவ்வொருவரும் 40 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொருவரும் கண்ணீர் அழுத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் மறைந்திருந்து அதாவது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்வையை நமக்கு தெரியாமையே பறிக்கக்கூடிய கிளக்கோமாங்கிற நோயை நம்ம சமூகத்திலிருந்து முற்றிலும் தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நடைபெற்றது. இந்த பேரணி நாமக்கல் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை வளாகத்திலிருந்து தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக வந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு பொதுமக்களும் தங்களுடைய அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மாவட்ட தலைமை மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு சென்று தங்கள் கண்களில் கண்ணீர் அழுத்தம் இருக்கிறதா என்று பரிசோதனை செய்து கொண்டு தங்களுடைய கண்களின் பார்வையை பறிக்கும் இந்த நோயிலிருந்து முற்றிலுமாக தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட பார்வை இழப்பு தடுப்புச் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் டி ரங்கநாதன், மாவட்ட திட்ட மேலாளர், நாமக்கல் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு.